everyone, welcome to VALIMAI Academy. நம்ம அகாடமியில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான பேச்சஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம ஜியாகிரபிக்கான சிலபஸ் ஸ்கூல் புக் வைஸ் கவர் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் யூனிட் 2 லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் இதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேப் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த மேப்பில் காண்டினென்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டான பொசிஷனில் பிளேஸ் ஆகிருக்கு. இப்படி தான் பல பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. ஆனால் டெக்டோனிக் பிளேட் மூவ்மெண்ட் அண்ட் ஹீட்டால் அந்த பிளேட் மூவ் ஆகி காண்டினென்ட்ஸ்லாம் இப்போ இருக்கிற பொசிஷனில் பிளேஸ் ஆகிருக்கு. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வாட்டர் பார்ட். நம்ம இடத்துல 71% வந்து வாட்டர் தான் இருக்குது அண்ட் 29% மட்டும்தான் லேண்ட் ஃபார்ம் வந்து இருக்குது. ஓகே, இப்போது இந்த லேண்டை வந்து பாஞ்சியான்னு சொல்கிறோம். இந்த வாட்டர் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பாந்தலாசா அப்படின்னு சொல்கிறோம். சங்கம் பீரியட்லேயும் இப்போவும் எப்படி லேண்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நெக்ஸ்ட் பார்ப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது லேண்ட் கிளாஸிஃபிகேஷன் எப்போ சங்க காலத்தில். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லைம்னா ஃபாரஸ்ட்டு, மருதம்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு, நெய்தலுங்கிறது கடல், பாலைங்கிறது டெசர்ட் ரீஜனை சொல்லுவோம். இப்போ எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டருங்கிறது காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸை குறிக்குது. செகண்ட் ஆர்டருங்கிறது மவுண்டைன்ஸ், பிளாட்யூஸ், பிளெயின்ஸ் இது குறிக்குது. தேர்ட் ஆர்டருங்கிறது வேலீஸ், பீச்சஸ், சாண்ட்யூன்ஸ், சாண்ட்யூன்ஸ்னால் மணல் மேடு, இதெல்லாம் வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ்னு நம்ம வகுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி காண்டினென்ட்டும் ஓஷனும் தான். மொத்தம் 7 காண்டினென்ட் இருக்குது. அதில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா, ஸ்மாலஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா. அடுத்து ஓஷன்ஸு, மொத்தம் 5 ஓஷன் இருக்குது. பசிஃபிக், அட்லாண்டிக், இந்தியன், சதர்ன் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். இதில் லார்ஜஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிஃபிக்கு, ஸ்மாலஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன். அடுத்து இஸ்துமஸ்ங்கிறது என்னென்னா ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டு, ஒரு நிலப்பகுதி, ஒன்று ரெண்டு நிலப்பகுதியை கனெக்ட் பண்ணும், இல்லை ரெண்டு நீர்ப்பகுதியை பிரித்து வைக்கும், இதுதான் இஸ்துமஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ங்கிறது மவுண்டைன், பிளாட்யூஸ் அண்ட் பிளெயின்ஸு. மவுண்டைன்ஸ்னால் என்ன அப்படின்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து 600 மீட்டர் ரைஸாக இருந்துச்சுன்னா அதை மவுண்டைன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே மவுண்டைன் வந்து கண்டினியூஸாக அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதை மவுண்டைன் ரேஞ்ச், மலைத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏஷியாவில் என்ன இருக்குது, ஹிமாலயாஸ் இருக்குது. அதே மாதிரி நார்த் அமெரிக்காவில் ராக்கி மவுண்டைன்ஸும், சவுத் அமெரிக்காவில் ஆண்டிஸ் மவுண்டைன் அப்படின்னு இருக்குது. இந்த ஆண்டிஸ் மவுண்டைன் இருக்குல்ல, இதுதான் லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இந்த வேர்ல்டு. 7000 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக இருக்குது. அண்ட் பீக்குங்கிறது என்னென்னா ஒரு மலையோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம பீக்குன்னு சொல்கிறோம். அதில் ஹையஸ்ட் பீக் இந்த வேர்ல்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மவுண்ட் எவரெஸ்ட். அதோட பீக் ஹைட் வந்து 8848 மீட்டர். இந்த வேல்யூ முக்கியம். மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நேபாள் சைனா பார்டரில் மவுண்ட் எவரெஸ்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த மவுண்டைன்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேராகிராஃப் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மவுண்டைன்ஸை சொல்லுது. ஏன் மவுண்டைன்லேருந்து தான் ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆகுது. நிறைய ஃப்ளோரா ஃபன்னாக்கு இது வந்து ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுது, டூரிசம் ப்ரமோட் பண்ணுது, அண்ட் இந்த மான்சூனுக்கெலாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மவுண்டைன்ஸால் தான் மான்சூனோட ஃபெனாமினே மாறும். ஓகே, அடுத்து பிளாட்யூஸ்க்கு போவோம். பிளாட்யூஸுங்கிறது என்னென்னா இதுவும் எலிவேட்டட் போர்ஷன்ஸ் தான். ஆனால் இதோட டாப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதாவது இப்படி மவுண்டைன்னா இப்படி ஷார்ப்பாக இருக்குல்ல, பிளாட்யூஸ் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஹையஸ்ட் பிளாட்யூ இந்த வேர்ல்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திபேட்டியன் பிளாட்யூ, அதுதான் ஹையஸ்ட் பிளாட்யூ. ஸோ அது என்ன சொல்கிறோம், ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்யூ அப்படின்னு ஒன்று வந்து படிச்சிருப்பீங்க. இந்த பிளாட்யூஸுங்கிறதே ஜென்ரலாக மினரல்ஸ் ரிச்சாக இருக்கும். ஸோ இங்கே மைனிங் ஆக்டிவிட்டீஸ் கேரிட் அவுட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்மளோட சென்டர் பார்ட் ஆஃப் இந்தியா சோடநாக்பூர் பிளாட்யூ இருக்குல்ல, இங்கே மினரல்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்து தமிழ்நாட்டில் ஏதாவது பிளாட்யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. தருமபுரி பிளாட்யூ, கோயம்புத்தூர் பிளாட்யூ, மதுரை பிளாட்யூ இதெல்லாம் இருக்குது. அடுத்து பிளெயின்ஸ் பாருங்கள். பிளெயின்ஸுங்கிறது வந்து லோ லையிங் லேண்டு, சமவெளின்னு சொல்லுவோம் பிளெயின்ஸுங்கிறது. இது வந்து இதோட சாயில் வந்து ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும். இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப உகுந்த நிலம் அதெல்லாம் வந்து காணப்படும். ஸோ நம்மளோட சிவிலைசேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளெயின்ஸ்லேருந்து தான் வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும். அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், ரிவர்ஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். ஸோ பிளெயின்ஸுங்கிறது மிகவும் முக்கியம்.
எப்படி இந்த பிளெயின்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா, இந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு வருது இல்லை, அப்போது ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு வரப்போ அதோட சாண்டெல்லாம் வந்து டெபாசிட் ஆகி என்னாகும், பிளெயின்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். பிளெயின்ஸ் தான் கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இண்டோ கேங்கெட்டிக் பிளெயின் எங்கே இருக்குது, நார்த் இந்தியாவில் இருக்குது. இதுதான் லார்ஜஸ்ட், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளெயின் இந்த வேர்ல்டு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காவேரி வைகை இந்த ரெண்டு ரிவரால் உருவான பிளெயின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா மெசபோட்டோமியன், இந்திய சிவிலைசேஷன் இது எல்லாமே வந்து பிளெயின்ஸ்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆனிச்சு. இந்த மெசபோட்டோமியன் இருக்குல்ல, இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்.